மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கு இதை கொண்டு உபதேசிக்கப்படுகிறது. இதன்படி நடப்பது உங்களுக்கு நற்பண்பும் தூய்மையும் ஆகும். இதன் நலன்களை அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறியமாட்டீர்கள். தலாக் சொல்லப்பட்ட மனைவியர் தம் குழந்தைகளுக்கு பூர்த்தியாக பாலூட்ட வேண்டும் என்று தந்தை விரும்பினால், தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நிரப்பமான 2 ஆண்டுகள் பாலூட்டுதல் வேண்டும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஷரியத்தின் முறைப்படி உணவும் உடையும் கொடுத்து வருவது குழந்தையுடைய தகப்பன் மீது கடமையாகும். எந்த ஓர் ஆத்மாவும் அதன் சக்திக்கு மேல் எதுவும் செய்ய நிர்பந்திக்கப்பட மாட்டாது. தாயை அவளுடைய குழந்தையின் காரணமாகவோ அல்லது தந்தையை அவன் குழந்தையின் காரணமாகவோ துன்புறுத்தப்பட மாட்டாது. குழந்தையின் தந்தை இறந்துவிட்டால் அதை பரிபாலிப்பது வாரிசுகள் கடமையாகும். இன்னும் தாய் தந்தையர் இருவரும் பரஸ்பரம் இணங்கி ஆலோசித்து பாலூட்டலை நிறுத்த விரும்பினால் அது அவர்கள் இருவர் மீதும் குற்றமாகாது. தவிர ஒரு செவிலி தாயை கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட விரும்பினால் அதில் உங்களுக்கு ஒரு குற்றமும் இல்லை. ஆனால் அக்குழந்தையின் தாய்க்கு உங்களிடம் இருந்து சேர வேண்டியதை முறைப்படி செலுத்திவிட வேண்டும். அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்பவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு மரணமாகினால் அம்மனைவியர் 4 மாதம் 10 நாள் பொறுத்திருக்க வேண்டும். இந்த இத்தத் தவணை பூர்த்தியானதும் அவர்கள் தங்கள் நாட்டத்திற்கு ஒப்ப தங்கள் காரியத்தில் ஒழுங்கான முறையில் எதுவும் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை. அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கறிந்தவனாகவே இருக்கின்றான். இவ்வாறு இத்தா இருக்கும் பெண்ணுடன் திருமணம் செய்ய கருதி அதுபற்றி குறிப்பாக அறிவிப்பதிலோ அல்லது மனதில் மறைவாக வைத்திருப்பதிலோ உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் அவர்களை பற்றி எண்ணுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். ஆனால் ரகசியமாக அவர்களிடம் திருமணம் பற்றி வாக்குறுதி செய்து கொள்ளாதீர்கள். ஆனால் இதுபற்றி வழக்கத்திற்கு ஒத்த மார்க்கத்திற்கு உகந்த சொல்லை நீங்கள் சொல்லலாம். இன்னும் இத்தாவின் கெடு முடியும் வரை திருமண பந்தத்தை பற்றி தீர்மானித்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நிச்சயமாக அறிகின்றான் என்பதை நீங்கள் அறிந்து அவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பொறுமையாளனாகவும் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பெண்களை நீங்கள் தீண்டுவதற்கு முன் அல்லது அவர்களுடைய மகரை நிச்சயம் செய்வதற்கு முன் தலாக் சொன்னால் உங்கள் மீது குற்றமில்லை. ஆயினும் அவர்களுக்கு பயனுள்ள பொருள்களை கொடுத்து உதவுங்கள். அதாவது செல்வம் படைத்தவன் அவனுக்கு தக்க அளவும் ஏழை அவனுக்கு தக்க அளவும் கொடுத்து நியாயமான முறையில் உதவி செய்தல் வேண்டும். இது நல்லோர் மீது கடமையாகும். ஆயினும் அப்பெண்களை தீண்டுவதற்கு முன் ஆனால் மகர் நிச்சயித்த பின் நீங்கள் தலாக் சொல்வீர்களாயின் நீங்கள் குறிப்பிட்டிருந்த மகர் தொகையின் பாதி அவர்களுக்கு உண்டு. அப்பெண்களோ அல்லது எவர் கையில் அத்திருமணம் பற்றிய பிடி இருக்கிறதோ அவர்களோ முழுமையும் மன்னித்து விட்டால் அன்றி. ஆனால் இவ்விஷயத்தில் விட்டுக் கொடுப்பது பயபக்திக்கு மிக்க நெருக்கமானதாகும். இன்னும் உங்களுக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் உபகாரம் செய்து கொள்வதையும் மறவாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்த்து கூலி கொடுப்பவனாக இருக்கின்றான். தொழுகைகளை குறிப்பாக நடுத்தொழுகையை நீங்கள் விடாது தொழுது கொள்ளுங்கள். தொழுகையின் போது அல்லாஹுவின் முன்னிலையில் உள்ளச்சப்பாடுடன் நில்லுங்கள். ஆயினும் பகைவர்களையோ அல்லது வேற எதையுமோ கொண்டு நீங்கள் பயப்படும் நிலையில் இருந்தால் நடந்து கொண்டோ அல்லது சவாரி செய்து கொண்டோ ஆகிலும் தொழுது கொள்ளுங்கள். பின்னர் நீங்கள் அச்சம் தீர்ந்ததும் நீங்கள் அறியாமல் இருந்ததை அவன் உங்களுக்கு அறிவித்ததைப் போன்று நிறைவுடன் தொழுது அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு இறக்கும் நிலையில் இருப்பார்களானால் அப்பெண்களுக்கு ஓராண்டு வரை உணவு உடை போன்ற தேவைகளை கொடுத்து ஆதரித்து வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றப்படாதபடி வாரிசுகளுக்கு அவர்கள் மரண சாசனம் கூறுதல் வேண்டும். ஆனால் அப்பெண்கள் தாங்களே வெளியே சென்று முறைப்படி தங்கள் காரியங்களை செய்து கொண்டார்களானால் அதில் உங்கள் மீது குற்றமில்லை. மேலும் அல்லாஹ் வல்லமை உடையவனும் அறிவாற்றல் உடையவனும் ஆவான். மேலும் தலாக் கொடுக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயமான முறையில் சம்ரட்சணை பெறுவதற்கு பாத்தியம் உண்டு. இது பயபக்தி உடையவர்கள் மீது கடமையாகும். நீங்கள் தெளிவாக உணர்ந்து அதன்படி நடந்து வருமாறு அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய வசனங்களை இவ்வாறு விளக்குகின்றான். நபியே, மரண பயத்தால் தம் வீடுகளை விட்டும் ஆயிரக்கணக்கில் வெளியேறியவர்களை நீர் கவனிக்கவில்லையா?
அல்லாஹ் அவர்களிடம் இறந்து விடுங்கள் என்று கூறினான். மீண்டும் அவர்களை உயிர்ப்பித்தான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது பெரும் கருணை உடையவன். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை. மூமீன்களே, நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் போரிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவி மடுப்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். கஷ்டத்தில் இருப்போருக்காக அல்லாஹுவுக்கு அழகிய கடன் எவர் கொடுக்கின்றாரோ அதை அவருக்கு அவன் இருமடங்காக்கி பன்மடங்காக செய்வான். அல்லாஹ்தான் உங்கள் செல்வத்தை சுருக்குகிறான், அவனே அதை பெருக்கியும் தருகிறான். அன்றியும் நீங்கள் அவனிடமே மீட்டப்படுவீர்கள். நபியே, மூசாவுக்கு பின் இஸ்ரவேல் மக்களின் தலைவர்களை நீர் கவனித்தீரா? அவர்கள் தம் நபியிடம், நாங்கள் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவதற்காக ஓர் அரசனை ஏற்படுத்துங்கள் என்று கூறிய பொழுது அவர், போர் செய்தல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டால் நீங்கள் போரிட மாட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்ட பின் அல்லாஹுவின் வழியில் போரிடாமல் நாங்கள் எவ்வாறு இருக்க முடியும் என்று கூறினார்கள். எனினும் போரிடுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட பொழுதோ அவர்களில் ஒரு சிலரை தவிர மற்றெல்லோரும் புறமுதுகு காட்டி திரும்பிவிட்டனர். இவ்வாறு அக்கிரமம் செய்வோரை அல்லாஹ் நன்கறிவான். அவர்களுடைய நபி அவர்களிடம், நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசனாக அனுப்பியிருக்கிறான் என்று கூறினார். அதற்கு அவர்கள், எங்கள் மீது அவர் எப்படி அதிகாரம் செலுத்த முடியும்? அதிகாரம் செலுத்த அவரைவிட நாங்கள்தான் தகுதியுடையவர்கள். மேலும் அவருக்கு திரண்ட செல்வமும் கொடுக்கப்படவில்லையே என்று கூறினார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட மேலாக அவரையே தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இன்னும் அறிவாற்றலிலும் உடல் வலிமையிலும் அவருக்கு அதிகமாக வழங்கியுள்ளான். அல்லாஹ் தான் நாடியோருக்கு தன் அரசு அதிகாரத்தை வழங்குகிறான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கறிபவன் என்று கூறினார். இன்னும் அவர்களுடைய நபி அவர்களிடம், நிச்சயமாக அவருடைய அரசு அதிகாரத்திற்கு அடையாளமாக ஒரு தாபூத் பேழை வரும். அதில் உங்களுக்கு உங்கள் ரப்பிடம் இருந்து ஆறுதல் கொடுக்கக்கூடியவை இருக்கும். இன்னும் மூசாவின் சந்ததியினரும் ஹாரூனின் சந்ததியினரும் விட்டு சென்றவற்றின் மீதம் உள்ளவையும் இருக்கும். அதை மலக்குகள் வானவர்கள் சுமந்து வருவார்கள். நீங்கள் மூமீன்களாக இருப்பின் நிச்சயமாக இதில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது என்று கூறினார். பின்னர் தாலூத் படைகளுடன் புறப்பட்ட போது அவர், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வழியில் ஓர் ஆற்றை கொண்டு சோதிப்பான். யார் அதிலிருந்து நீர் அருந்துகின்றாரோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்லர். தவிர ஒரு சிலங்கை தண்ணீர் தவிர யார் அதில் நின்றும் அதிகமாக நீர் அருந்தவில்லையோ நிச்சயமாக அவர் என்னை சார்ந்தவர் என்று கூறினார். அவர்களில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலோர் அதிலிருந்து அதிகமாக நீர் அருந்தினார்கள். பின்னர் தாலூத்தும் அவருடன் ஈமான் கொண்டோரும் ஆற்றை கடந்ததும் ஒரு சிறங்கைக்கும் அதிகமாக நீர் அருந்தியோர், ஜாலூத்துடனும் அவன் படைகளுடனும் இன்று போர் செய்வதற்கு எங்களுக்கு வலுவில்லை என்று கூறிவிட்டனர். ஆனால் நாம் நிச்சயமாக அல்லாஹுவை சந்திப்போம் என்று உறுதி கொண்டிருந்தோர், எத்தனையோ சிறு கூட்டத்தார்கள் பெருங்கூட்டத்தாரை அல்லாஹுவின் அருள்மிக்க அனுமதி கொண்டு வென்றிருக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்று கூறினார்கள். மேலும் ஜாலூத்தையும் அவன் படைகளையும் களத்தில் சந்திக்க அவர்கள் முன்னேறிச் சென்றபோது, இறைவா, எங்களுக்கு பொறுமையை தந்தருள்வாயாக, எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக, நிராகரிப்பவரான இம்மக்கள் மீது நாங்கள் வெற்றியடைய உதவி செய்வாயாக என கூறி பிரார்த்தனை செய்தனர். இவ்வாறு அவர்கள் அல்லாஹுவின் அருள்மிக்க அனுமதி கொண்டு ஜாலூத்தின் படையை முறியடித்தார்கள். தாவூத் ஜாலூத்தை கொன்றார். அல்லாஹ் தாவூதுக்கு அரசுரிமையையும் ஞானத்தையும் கொடுத்தான். தான் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு கற்பித்தான். இவ்விதமாக அல்லாஹ் மக்களின் நன்மை செய்யும் ஒரு கூட்டத்தினரை கொண்டு தீமை செய்யும் மற்றொரு கூட்டத்தினரை தடுக்காவிட்டால் உலகம் குழப்பத்தால் அழிந்தே விடும். ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார் மீது பெருங்கருணை உடையவனாக இருக்கின்றான். நபியே, இவை அல்லாஹுவின் வசனங்களாகும். இவற்றை நாம் உண்மையை கொண்டு உமக்கு ஓதி காண்பிக்கின்றோம். நிச்சயமாக நீர் நம்மால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர்தாம். அத்தூதர்கள் அவர்களில் சிலரை சிலரை விட மேன்மையாக்கி இருக்கின்றோம். அவர்களில் சிலருடன் அல்லாஹ் பேசியிருக்கின்றான்.
அவர்களில் சிலரை பதவிகளில் உயர்த்தியும் இருக்கின்றான். தவிர மரியமுடைய மகன் ஈசாவுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம். இன்னும் ரூஹுல் குத்ஸ் என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு அவருக்கு உதவி செய்தோம். அல்லாஹ் நாடியிருந்தால் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் அத்தூதுவர்களுக்கு பின் வந்த மக்கள் தங்களுக்குள் சண்டை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் வேறுபாடுகள் கொண்டனர். அவர்களில் ஈமான் கொண்டோரும் உள்ளனர், அவர்களில் நிராகரித்தோரும் உள்ளனர். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் இவ்வாறு சண்டை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தான் நாடியவற்றை செய்கின்றான். நம்பிக்கை கொண்டோரே, பேரங்களும் நட்புறவுகளும் பரிந்துரைகளும் பயன் தராத அந்த இறுதி தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழிகளில் செலவு செய்யுங்கள். இன்னும் நிராகரிப்பவர்களாக இருக்கின்றார்களே, அவர்கள்தாம் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்கு உரிய நாயன் வேறு இல்லை. அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். அவனை அறிதுயலோ உறக்கமோ பீடிக்கா. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? படைப்பினங்களுக்கு முன்னர் உள்ளவற்றையும் அவற்றுக்கு பின்னர் உள்ளவற்றையும் அவன் நன்கறிவான். அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய அரியாசனம் வானங்களிலும் பூமியிலும் பறந்து நிற்கின்றது. அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. அவன் மிக உயர்ந்தவன், மகிமை மிக்கவன். இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வகையான நிர்பந்தமும் இல்லை. வழிகேட்டிலிருந்து நேர்வழி முற்றிலும் பிரிந்து தெளிவாகிவிட்டது. ஆகையால் எவர் வழிகெடுப்பவற்றை நிராகரித்து அல்லாஹுவின் மீது நம்பிக்கையை கொள்கிறாரோ அவர் அறந்துவிடாத கெட்டியான கயிற்றை நிச்சயமாக பற்றிக் கொண்டார். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் நன்கு அறிவோனாகவும் இருக்கின்றான். அல்லாஹுவே நம்பிக்கை கொண்டவர்களின் பாதுகாவலன் ஆவான். அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகின்றான். ஆனால் நிராகரிப்பவர்களுக்கோ வழிகெடுக்கும் ஷைத்தான்கள்தான் அவர்களின் பாதுகாவலர்கள். அவை அவர்களை வெளிச்சத்திலிருந்து இருள்களின் பக்கம் கொண்டு வருகின்றன. அவர்களே நரக நெருப்பின் தோழர்கள். இன்னும் அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பர். அல்லாஹ் தனக்கு அரசாட்சி கொடுத்ததன் காரணமாக ஆணவம் கொண்டு இப்ராஹிம் இடத்தில் அவருடைய இறைவனை பற்றி தர்க்கம் செய்தவனை நபியே நீர் கவனித்தீரா? இப்ராஹிம் கூறினார், எவன் உயிர் கொடுக்கவும் மரணம் அடையும்படியும் செய்கிறானோ அவனே என்னுடைய இறைவன் என்று. அதற்கு அவன், நானும் உயிர் கொடுக்கிறேன், மரணம் அடையும்படியும் செய்கிறேன் என்று கூறினான். அப்பொழுது இப்ராஹிம் கூறினார், திட்டமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கில் உதிக்கச் செய்கிறான், நீ அதை மேற்கு திசையில் உதிக்கும்படி செய் என்று. அல்லாஹை நிராகரித்த அவன் திகைத்து வாயடைபட்டு போனான். தவிர அல்லாஹ் அநியாயம் செய்யும் கூட்டத்தாருக்கு நேர்வழி காண்பிப்பதில்லை. அல்லது ஒரு கிராமத்தின் பக்கமாக சென்றவரை போல அந்த கிராமத்தில் உள்ள வீடுகளின் உச்சிகளெல்லாம் இடிந்து விழுந்து பாழடைந்து கிடந்தன. இதை பார்த்த அவர், இவ்வூர் இவ்வாறு அழிந்து மரித்தபின் இதனை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்று வியந்து கூறினார்.